தாத்தா என்ற புத்தகத்திலிருந்து பிரம்மகுமாரி புஷ்பால் சகோதரி தன்னுடைய அலௌகிக அனுபவத்தினை இவ்வாறாக கூறுகின்றார் பாரதத்தின் பிரிவினைக்கு பிறகு நாங்கள் பாகிஸ்தானிலிருந்து டில்லிக்கு வந்துவிட்டோம் டில்லிக்கு வந்த பிறகு நான் ஒவ்வொரு தீபாவளியும் நோய்வாய்ப்பட்டு விடுவேன் இதனால் நான் துக்கமாக இருந்தேன் ஹே கடவுளே ஒவ்வொரு தீபாவளிக்கும் நான் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றேன் அப்படி என்ன நான் பாவம் செய்தேன் என நான் கடவுளிடம் கேட்டேன் ஒரு நாள் நான் கடவுளின் பெயரால் ஐந்து பக்க கடிதம் எழுதி தபாலில் போட்டுவிட்டேன் மூன்று நாட்களுக்குப் பிறகு லௌகிக்கு சித்தி என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்தார்கள் ஆனால் நான் அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது சித்தி சித்தி அவருடைய வீட்டில் இல்லை எங்கே என கேட்ட பொழுது அவர்கள் சங்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது நான் அவருக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருந்தேன் அவரோ மதியம் இரண்டு மணிக்கு வந்தவுடன் நான் எப்பொழுதிலிருந்து அவருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் என அவருக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் அவரோ நான் கூறியது எதுவும் அவரை பாதிக்கவே இல்லை என்னும் அளவு அவர் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருந்தார் இவருக்கு ஒரு அதிசய சுகம் கிடைத்துள்ளது அதனாலேயே இவர் இவ்வளவு பரவசத்தில் இருக்கின்றார் என எனக்கு தோன்றியது ஒரு நாள் என்னோடு ஆசிரமம் வந்து பாருங்கள் நீங்களோ மிகுந்த சாது சன்னியாசிகளை பார்த்திருக்கின்றார் சாஸ்திரங்களையும் படித்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது அபுவிலிருந்து தேவிகள் வந்துள்ளார்கள் அவர்களிடமும் வந்து பாருங்கள் அந்த தேவிகளோ பதினான்கு வருடம் தவம் செய்துள்ளார்கள் என என் சித்தி என்னிடம் கூறினார்கள் சித்தி இவ்வளவு பிறகு என்னுடைய மனதிலும் போய் பார்க்கலாமே என்ற ஆர்வம் எழுந்தது அடுத்த நாள் அவருடன் டெல்லி கமலாநகர் நகர் ஆசிரமத்திற்கு சென்றேன் அங்கு பார்த்தால் ஒரு சிறு அறை அதில் மூன்று சகோதரிகள் யோகத்தில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்தவுடனே மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது ஏனெனில் அவருடைய முகத்தில் அலௌகிக்க ஒளியினால் மற்றும் அங்கிருக்க கூடிய சுத்த மற்றும் அமைதியான சூழ்நிலையால் மனம் மிகவும் மகிழ்ந்தது நானோ மிகுந்த சாஸ்திரங்கள் போன்றவைகள் படித்திருப்பேன் சமஸ்கிருதமும் கற்றிருந்தேன் இவர்கள் என்ன எனக்கு கூறப்போகின்றார்கள் என்ற எண்ணம் அங்கு போவதற்கு முன் எனக்கு இருந்தது அந்த மூவரில் ஒரு சகோதரி நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என என்னிடம் கேட்டார்கள் ஆ எனக்கு தெரியும் நான் பரமாத்மாவின் ஒரு அம்சமாவேன் என்றேன் அதற்கு அந்த சகோதரி பரமாத்மாவோ அஜர் அதாவது ஜடம் அல்ல உயிரோட்டமானவர் சைதன்யமானவர் இறக்காதவர் அழியாதவர் அவர் எப்படி துண்டாக முடியும் நீங்கள் பரமாத்மாவின் அம்சம் அல்ல ஆனால் பரமாத்மாவின் வம்சமாவீர்கள் முதல் கேள்வியிலேயே நான் தோற்றுவிட்டதாக எனக்கு தோன்றியது என்னைவிட இவர்களுக்கு அதிகம் தெரியும் என்பதே இதற்கு அர்த்தம் இல்லையா இந்த ஞானம் உங்களுக்கு யார் கூறினார்கள் என நான் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அந்த சகோதரிகள் இந்த ஞானத்தையோ எங்களுக்கு பாபா கொடுத்தார் என்றார் பாபா என்ற வார்த்தை கேட்டவுடனே என்னுடைய பாபாவே தான் என்று எனக்கு தோன்றியது பாபா என்ற வார்த்தை மிகவும் அன்பாகவும் இனிமையாகவும் பட்டது ஏனெனில் நான் பரமாத்மாவை அப்பா என்றுதான் நினைத்திருந்தேன் நான் அவர்களிடம் பாபா எங்கிருக்கின்றார் என கேட்டேன் அதற்கு சகோதரிகள் அபுவில் இருக்கின்றார் என்றார்கள் பாபா மற்றும் அபு வார்த்தைகள் என்னை மிகவும் கவர்ச்சித்தன என்னை நீங்கள் பாபாவிடம் அழைத்து செல்வீர்களா என நான் அவர்களிடம் அடிக்கடி கேட்டேன் ஆனால் சகோதரிகள் பதில் அளிக்கவில்லை எனக்கு வாக்களியுங்கள் என அவர்களிடம் கேட்டேன் ஆனால் மூன்று சகோதரிகளும் புன்முருவளித்தார்கள் பிறகு நான் துருவி கேட்ட ஆரம்பித்த பொழுது முதலிலோ ஆசிரமத்திற்கு வர தயாராக இல்லை இப்பொழுதோ இங்கிருந்து போக தயாராக இல்லை அடிக்கடி சகோதரிகளிடம் என்னையும் அபுவிற்கு அழைத்து செல்வீர்கள் என வாக்களிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என என் சித்தி பதற்றமடைய ஆரம்பித்தார்கள் நாங்கள் வீட்டுக்கு போகலாம் என என் சித்தி என்னிடம் கூறினார்கள் ஆனால் நான் அந்த சகோதரிகளிடம் அங்கு செல்வதற்காக விஷயமாக ஏதேனும் நிபந்தனைகள் இருந்தால் எனக்கு கூறுங்கள் என கேட்டேன் இவர் இப்பொழுதுதான் வந்துள்ளார் ஒருவேளை நியமங்களை சொன்னால் போய்விடக் கூடாதே என சகோதரிகள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் அவர்களிடம் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் அவர்களிடம் மீண்டும் கேட்டேன் ஆனால் சகோதரிகள் பாபாவை சந்திக்க வேண்டுமானால் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும் என்றார்கள் இது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஏனெனில் கடவுளுக்காக தலையை கூட வெட்டி கொள்ளலாம் என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வெறும் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதினால் கடவுள் கிடைப்பார் என்றால் இது மிகவும் மலிவான வியாபாரமாகும் நான் தூய்மையாக இருப்பேன் என அவர்களுக்கு வாக்களித்தேன் சகோதரிகளும் நாங்கள் உங்களை அபுவிற்கு அழைத்து செல்வோம் என வாக்களித்தார்கள் மகிழ்வுடன் பாபாவிற்கு கடிதம் எழுத ஆரம்பித்தேன் முதல் கடிதத்தில் பாபா நீங்கள் இந்த சகோதரிகளை பதினான்கு வருடங்கள் தன்னுடன் வைத்து வளர்த்தீர்கள் தவம் நான் உங்களின் பக்தி செய்தேன் பூஜை விரதம் உபவாசம் செய்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது இப்பொழுதுதான் உங்களின் அறிமுகம் எனக்கு கிடைத்துள்ளது நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் நீங்கள் கண்டிப்பாக என்னை தங்களிடம் அழைத்து கொள்ள வேண்டும் என எழுதினேன் ஏன் இல்லை மகளே பாபாவோ தாய்மார்களாகிய உங்களுக்காக வந்துள்ளார் இப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்பொழுது வந்துவிட வேண்டும் என சிவப்பு எழுத்துகளில் பாபாவின் பதில் வந்தது ஆனால் குடும்பம் மிகவும் பெரிய வம்சத்தினதாக இருந்த காரணத்தினால் தனியாக வீட்டிலிருந்து வர முடியவில்லை சென்டருக்கு சென்று சகோதரிகளிடம் நான் அபுவிற்கு தனியாக போக முடியாது அதனால் என் மாமியாரை உடன் அழைத்து செல்லலாமா என கேட்டேன் மாமியார் ஞானம் கேட்காததால் சகோதரிகள் மறுத்துவிட்டார்கள் என்னுடன் என் வீட்டின் எவரேனும் ஒருவர் தேவை இல்லையாயின் நான் பாபாவிடம் போக முடியாது அதனால் நீங்கள் பாபாவிடம் கேளுங்கள் என்றேன் சரி பரவாயில்லை மாமியாரை உடன் அழைத்து வாருங்கள் என பாபாவிடமிருந்து அனுமதி கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் நான் அபுவை அடைந்த பொழுது அந்த நேரத்தில் ஆசிரமம் தௌல்பூர் ஹவுஸ் அங்கு இருந்தது நான் தயாராகி பாபாவை சந்திக்க பொழுது பாபாவை பார்த்தவுடனேயே தெய்வீகம் மற்றும் அலௌகிக்க தன்மை தென்பட்டது இவரை போன்ற தெய்வீக தோற்றமுடையவர் உலகிலேயே எங்கும் இல்லை என எனக்கு தோன்றியது இப்படி தெய்வீக ரூபத்தினை என் வாழ்க்கையிலேயே ஒருபோதும் கண்டதில்லை விசித்திரமான ஆன்மீக கவர்ச்சியாக இருந்தது இவர் மேலிருந்து இறங்கி வந்ததாகவே இவர் இந்த உலகத்தினை சார்ந்தவரே கிடையாது என்றே எனக்கு அனுபவம் ஆனது இவ்வாறு யோசித்து கொண்டு பாபாவை பார்த்து இருக்கையிலேயே நான் வேறு ஏதோ உலகத்தில் சென்று விட்டேன் அங்கு ஆனந்தமே ஆனந்தமாக இருந்தது என்னுடைய போன நிலை கலைந்தவுடன் இவர் கல்ப முந்தைய குழந்தை தந்தையை அறிந்து கொண்டார் என பாபா கூறினார் எனக்கும் கூட என்னுடைய ஜென்ம ஜென்மத்தின் தந்தை நான் நீண்ட காலமாக பிரிந்து விட்டேன் இப்பொழுது என் பாபா எனக்கு விட்டார் என்றே தோன்றியது நான் மீண்டும் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பது கூட எனக்கு மறந்துவிடும் அளவு பரவசமாகிவிட்டேன் நான் இங்குதான் இருக்க வேண்டும் என புரிந்தது ஒரு வாரம் கடந்த பிறகு திரும்ப வேண்டிய ஏற்பாடுகள் ஆயின அப்பொழுது தந்தையே கிடைத்துவிட்ட பிறகு திரும்பி போக வேண்டிய என்ன அவசியம் என எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் பாபாவிடம் சென்று நான் எங்கும் போக மாட்டேன் உங்களோடு தான் இருப்பேன் என கூறினேன் அதற்கு பாபா மிகுந்த அன்புடன் ஆ மகளே நீங்கள் எங்கும் போகக்கூடாது நீங்கள் பாபாவுடன் தான் இருக்க வேண்டும் என்றவுடன் நான் அமைதியாகிவிட்டேன் நான் அமைதியானவுடன் பாபா மகளே நீங்கள் போக வேண்டியதில்லை நீங்கள் சேவை செய்து மற்ற ஆத்மாக்களையும் இங்கு கொண்டு வர வேண்டும் ஒருவேளை இந்த சகோதரிகள் சேவைக்கு செல்லவில்லையாயின் நீங்கள் எப்படி இங்கு வந்திருப்பீர்கள் அதனால் பாபா உங்களை சேவைக்காக அனுப்புகின்றார் நீங்கள் சென்று சேவை செய்வீர்களானால் மற்ற குழந்தைகளும் பாபாவை சந்திக்க வருவார்கள் நீங்கள் லௌகீக வீட்டிற்காக செல்கின்றீர்கள் செல்கின்றீர்களா பாபா இவ்வாறு கூறியவுடன் நான் சேவைக்காக செல்வதற்காக ஒத்துக்கொண்டேன் நான் மாட்டு வண்டியில் சாமான்களை வைத்தேன் பாபாவிடம் விடை பெற்று நடந்து பேருந்து நிலையத்திற்கு சென்றோம் அந்த நேரத்தில் சாதனங்கள் குறைவாக இருந்தன ஆனால் சாதனா தவ வலிமை அதிகமாக இருந்தன மதுபனில் வந்தவுடன் ஒவ்வொரு ஆத்மா அலௌகீக்கத்தின் அனுபவம் செய்தது மம்மா பாபாவின் முன்னால் வந்தவுடன் ஒவ்வொரு ஆத்மாவும் அலௌகீக அனுபவங்களினால் மூழ்கிவிடும் சரீரத்தில் இருந்து விலகி போய் விடுகின்றன சதா நாம் இந்த உலகத்தில் உலகத்தில்தான் இருக்க வேண்டும் என மனம் விரும்பும் பாபாவை சந்திப்பதற்கு முன்னமே நான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து தான் இருந்தது மதுபனில் பாபாவை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய பிறகு கணவன் கணவன் என்ற ரூபத்தில் தென்படவில்லை இவர் என்னுடைய கணவர் என்ற எண்ணம் கூட வந்தது இல்லை இவர் என் ஆத்மா சகோதரன் என்றே எனக்கு தோன்றியது அந்தளவு ஆத்ம திருஷ்டி பக்காவாகி திடமாகிவிட்டது லௌகீக கணவர் கூட மூன்று வருடங்கள் எனக்கு உதவி செய்தார் ஒரு பொழுதும் என்னை தொல்லை செய்ததில்லை ஒரு பொழுதும் விக்கார பா பாவனையோடு என்னை பார்த்ததும் இல்லை மூன்று வருடங்கள் வரை என் வாழ்க்கையில் சுகமும் அமைதியும் இருந்தது இவருடைய கணவர் எப்படி உதவி செய்கின்றார் இத்தனைக்கும் அவர் ஆசிரமத்திற்கு கூட வருவதில்லையே என ஆசிரமத்திற்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஈஸ்வரிய வாழ்க்கை மிக கடினமாக உள்ளது என அனைவரும் கூறுவார்கள் ஆனால் நானோ மிகவும் எளிதானது என்பேன் மூன்று வருடங்களுக்கு பிறகு கணவரை மக்கள் திசை திருப்பி விட்டதால் அவருடைய பாவனையும் மாறிவிட்டது நான் ஆசிரமம் செல்வதை தடுக்க ஆரம்பித்தார் தொல்லை தர ஆரம்பித்தார் தலைகீழாக பேச ஆரம்பித்தார் ஆசிரமம் செல்வதற்காக நான் விடியற்காலையில் தயாராகும் பொழுது குழந்தைகளும் அதாவது சுதாவும் ராணியும் தயாராகி விடுவார்கள் நீ செல்கின்றாய் என்றால் குழந்தைகளையும் அழைத்து செல்கின்றாய் என கணவர் கோபத்துடன் கூறுவார் அதனால் அவர் நான் ஆசிரமம் செல்வதை தடுத்து விடியற்காலையில் காலையில் நான்கு மணிக்கு ஆசிரமம் போகாதே என்பார் உனக்கு இரவு முழுக்க தலை வலிக்கின்றது வாந்தியும் வருகின்றது அதனால் ஓய்வெடு என்பார் எனக்கு தலைவலி ஏனென்றால் நான் பாபாவின் சேவை செய்ய வெளியே செல்வேன் அப்பொழுது கடுமையான வெயில் இருக்கும் அதனால் தலை வலித்தது லௌகிக்கத்தில் ஒருபொழுதும் வெயிலிலோ அல்லது பஸ்ஸிலோ செல்லும் பழக்கம் இருந்ததில்லை அதனாலேயே நான் விடியற்காலையில் காலையில் ஆசிரமம் செல்வதை தடுத்தார் கணவர் சரி நல்லது நான் போக மாட்டேன் நீங்கள் தூங்குங்கள் என்பேன் அவர் தூங்கியவுடன் நான் ஆசிரமம் சென்று விடுவேன் எங்களுடைய வீடு கமலா நகர் சென்டருக்கு அருகாமையில் இருந்தது அதனால் வீட்டில் உள்ளவர்கள் நினைத்தார்கள் இங்கிருந்தால் இவள் ஆசிரமம் செல்லாமல் இருக்க மாட்டாள் அதனால் வீடு மாற்றி விடுவோம் என நினைத்தார்கள் அவர்கள் சாஹ்தாராவில் வீடு வாங்கிவிட்டார்கள் சாஹ்தாராவானது கமலா நகரிலிருந்து தூரமாக இருந்தது அந்த நேரத்தில் விடியற்காலையில் காலையில் நான்கு மணிக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை ஆனால் நான் செல்வதை விடவில்லை நான் என்ன செய்வேன் என்றால் விடியற்காலையில் காலையில் காய்கறிகள் ஏற்றிச் செல்லும் மாட்டு வண்டியில் அமர்ந்து சென்டர் செல்வேன் நீங்கள் இந்த நேரத்தில் எங்கு செல்கின்றீர்கள் என மாட்டு வண்டிக்காரர்கள் கேட்பார்கள் சில சமயம் காட்லி யூனிவர்சிட்டிக்கு என்பேன் சில சமயம் சற்சங்கத்திற்கு செல்கின்றேன் என்பேன் ஒரு முறை எக்ஸ்டென்ஷனில் வந்திருந்தார் அவரை சந்திக்க போக வேண்டியிருந்தது ரயில் நிலையத்தில் இருந்து பஸ் பிடிக்க வேண்டியிருந்தது நான் நான்கு மணிக்கு மாட்டு வண்டியில் அமர்ந்து ஸ்டேஷனுக்கு வந்தேன் என்றால் அங்கு கமலா நகரில் இருந்து பாயும் மற்றும் குல்சார் சகோதரியும் இருந்தார்கள் அதாவது வந்திருந்தார்கள் இருந்து புதுடில்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடையே காடு இருந்தது இடையே எந்த வீடோ கட்டிடங்களோ இல்லை நான் காய்கறியின் மாட்டு வண்டியில் அமர்ந்து போவேன் மாட்டு வண்டிக்காரர் அவ்வப்பொழுது ஹிந்துவாக இருப்பார் சில சமயம் முஸ்லிமாக இருப்பார் சில சமயம் சர்தாராக இருப்பார் இருந்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை பாபாவின் நினைவில் மூழ்கி இருந்து வருவேன் ஜெகதீஷ் சகோதரர் மற்றும் குல்ஜார் சகோதரி இருவரும் என்னை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த பொழுது எப்படி வருகின்றீர்கள் இந்த சமயத்தில் எந்த பேருந்தும் இல்லை எந்த டாக்ஸியும் இல்லை எப்படி வருகின்றீர்கள் என கேட்டார்கள் நான் சிரித்தவாறே பாபா எனக்காக விமானம் அனுப்புகின்றார் அதில் வருகின்றேன் என்றேன் ஒரு நாள் மிகவும் மழை பெய்து கொண்டிருந்தது அந்த நாள் நான் விடியற்காலையில் மாட்டு வண்டியில் அமர்ந்து வந்து கொண்டிருந்தேன் மாட்டு வண்டி ஜமுனாவின் பாலத்தை கடந்து கொண்டிருந்தது பாலத்தின் மேல் ரயில் வண்டி சென்று கொண்டிருந்தது ரயிலிலிருந்து இருந்து துண்டுகள் என் தலை மீது விழுந்தன அதனால் என் சால்வை கருப்பாகிவிட்டது அவ்வாறே நான் டில்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தபொழுது ஜெகதீஷ் சகோதரர் பார்த்துவிட்டு நீங்களோ தினமும் விமானத்தில் வருகின்றீர்கள் உங்கள் சால்வை கருப்பாகும் அளவுக்கு இன்று உங்களுடைய விமானத்திற்கு என்னவாயிற்று என்றார் அதற்கு பிறகு நான் அனைத்து விஷயங்களையும் கூறினேன் இவ்வாறு தினமும் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருந்தது நான் சதா பாபாவின் மிகுந்த அன்பான ரூபம் தான் பார்த்தேன் பாபாவின் திருஷ்டி சதா எனக்காக ஆன்மீக அன்பினதாக இருந்தது ஆனால் பாபா எவ்வளவு அன்பானவரோ அவ்வளவே கண்டிப்பானவராகவும் இருந்தார் இந்த அனுபவமும் எனக்கு ஒரு முறை ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் வருடத்தின் விஷயம் ஒரு பெரிய தீதி கமலா நகரில் ஒவ்வொரு புதன்கிழமையும் தாய்மார்களுக்காக வகுப்பு நடத்துவார் நான் வகுப்பு முடிந்த பிறகு மாலை வீட்டிற்கு திரும்புவேன் நாளை காலை ரஜோரி கார்டனில் பாபா அனைவருடனும் சந்திப்பார் என எனக்கு தெரியும் இப்பொழுது வீட்டிற்கு சென்று காலையில் ரஜோடி கார்டனுக்கு என்னால் திரும்ப முடியாது என யோசித்தேன் பாபா டில்லியில் வந்திருக்கின்றார் நான் பாபாவை சந்திக்கவில்லை இது எப்படி சாத்தியமாகும் நான் சதா பாபாவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றேன் நான் சதா பாபாவின் பக்கமே கவர்ந்திழிக்கப்பட்டு விட்டேன் தீதியின் வகுப்பு முடிவடைந்து விட்டது அனைத்து தாய்மார்களும் சென்று விட்டனர் நானும் வீட்டிற்கு செல்வதற்காக ரயில்வே நிலையம் வரை வந்துவிட்டேன் ஆனால் மனதில் விஷயம் ஒரே ஒரு தானே இரவு இன்று ஆசிரமத்தில் தங்கிவிட்டு நாளை காலை பாபாவை சந்தித்து பிறகு ஏன் வீட்டிற்கு போக கூடாது இந்த நினைவோடு நான் கமலா நகர் சென்டருக்கு மீண்டும் வந்துவிட்டேன் சென்டருக்கு வந்தவுடன் ருக்மணி சகோதரி ஏன் திரும்பி வந்தீர்கள் என கேட்டார் அதற்கு நான் இன்று இரவு இங்கு இருக்கின்றேன் நாளை காலை பாபாவின் வகுப்பு கேட்ட பிறகு அதற்கு ருக்மணி சகோதரி ஒருவேளை இரவு உங்கள் கணவர் வந்துவிட்டார் வந்துவிட்டால் என்றார் அதற்கு நான் நான் வகுப்பு முடித்து சென்று விட்டதாக கூறிவிடுங்கள் என்றேன் நான் இரவு ருக்மணி சகோதரியின் படுக்கையில் தூங்கிவிட்டேன் உள்ளுக்குள் தாழ்பால் போட்டுக்கொண்டேன் சிறிது நேரத்திலேயே கணவர் சென்டருக்கு வந்து புஷ்பால் எங்கே என்றார் எனக்கு அவருடைய சப்தம் கேட்டது நான் போய்விட்டதாக அவருக்கு சொல்லப்பட்டது பாபா வந்துள்ளார் என்று கணவருக்கு தெரியும் அவர் அப்பொழுது ரஜோரி கார்டனுக்கு சென்று சகோதரிகளிடம் இன்னும் புஷ்பால் வீட்டுக்கு வரவில்லை என கூறினார் இப்படி கூறிய பிறகு அவர் சென்றுவிட்டார் காளையானவுடன் நான் ருக்மணி சகோதரி மற்றும் ஜெகதீஷ் சகோதரர் அனைவரும் ஒரு டாக்ஸி பிடித்து ரஜோரி கார்டன் சென்றோம் பாபா மேலிருக்கும் மறையில் தங்கியிருந்தார் ஆல்ரவுண்டர் தாதி பாபாவிற்கு அருகில் இருந்தார் அவர் பாபாவிடம் இரவு புஷ்பாலின் கணவர் வந்திருந்தார் புஷ்பால் வீட்டிற்கு வரவில்லை என்றாள் எங்கு சென்றிருப்பாள் இங்கு வந்துள்ளார் பாருங்கள் என்றார் அதற்கு ருக்மணி சகோதரி பாபா அவர் இங்கு வரவில்லை அவருடைய கணவர் இங்கிருந்து இரவு பனிரெண்டு மணிக்குத்தான் சென்றார் மகன் இரவு பனிரண்டு மணி வரை அலைந்து கொண்டிருந்தாரா என்றாள் இரவு அவர் எங்கு தங்கியிருப்பார் நான் பின்னாடியிலிருந்து ஏனிப்படியில் ஏடிக்கொண்டிருந்தேன் பாபா நான் இங்கு இருக்கின்றேன் என்றேன் நான் பாபா மிகவும் ஆச்சரியமுடன் என்னை பார்த்தார் நீங்கள் இங்கு என்றார் இரவு எங்கிருந்தீர்கள் என்றார் நான் பாபா நான் இரவு கமலா நகரில் இருந்தேன் அங்கிருந்து கொண்டே அந்த மகனை நீங்கள் அலைக்கடித்திருக்கின்றீர்கள் பாவம் அவருக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்தீர்களா அந்த நேரத்தில் பாபாவின் முகத்தில் அந்த குழந்தைக்காக அதாவது லௌகிக்க கணவருக்காக எல்லையற்ற தயா பாவனை தெளிவாக தெரிய ஆரம்பித்தது பாபா ஒரு நொடி அழமான அமைதியில் சென்றுவிட்டார் பாபாவுக்கு அவர் மகளுக்கு அதிகமாக தொல்லை தருகின்றார் என தெரியும் இருந்தாலும் அவருக்காக பாபாவின் கருணை மேலெழுந்து தெரிந்தது நீங்கள் ஏன் மகனை இரவு முழுவதும் அலைக்கழித்து ஏன் குழப்பமாக்கினீர்கள் பாபா வகுப்பு முடித்த உடனேயே நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்றேன் பாபா தன் கையை பின்னால் கட்டிக்கொண்டு இன்று பாபா வகுப்புக்கு செல்லவே மாட்டார் என்றார் இப்படி கூறிவிட்டு பாபா அமர்ந்து விட்டார் நீங்கள் அந்த குழந்தைக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் அதனால் பாபா வகுப்பிற்கு செல்ல மாட்டார் முதலில் நீங்கள் வீட்டிற்குச் செல்லுங்கள் என்றார் என்னாலும் இருக்க முடியவில்லை நான் சென்று பாபாவின் கையை பிடித்து கொண்டு பாபா உலகம்தான் என்னை நோகடிக்கின்றது என்றால் நீங்களுமா என்னை நோகடிக்கின்றீர்கள் நல்லது நான் போகின்றேன் என்றேன் என்னுடைய வார்த்தைகளை உடனே பாபாவின் கண்களில் நீர் நிறைந்தது ஆனால் கண்களில் இருந்து கண்ணீர் வெறிவ வெளிவரவில்லை எப்பொழுதெல்லாம் பாபாவின் அன்பு பேரிடுகின்றதோ அப்போதெல்லாம் பாபாவின் கண்கள் நிறைந்துவிடும் நான் போகின்றேன் பாபா என்றேன் நான் இவ்வாறு கூறிவிட்டு நான் வெளியேறிவிட்டேன் உடனடியாக பாபா ஜெகதீஷ் சகோதரர் மற்றும் மற்ற சகோதரர்களிடம் போங்கள் மகள் இரவு முழுவதும் அதாவது இரவு எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டார் இவ்வளவு காலையில் குளிரில் வந்துள்ளாள் டீயும் கொடுத்திருக்க மாட்டாள் அவளுக்கு டீ கொடுத்து அனுப்புங்கள் என்றார் பாபா ருக்மணி சகோதரியிடம் அவர் இரவு உங்களிடம் இருந்திருக்கின்றாள் அதனால் நீங்கள்தான் அவரை வீடு வரை சென்று விட்டு வர வேண்டும் என்றார் நான் வெளி வாசலை அடைந்தவுடன் சிலர் டீ கொண்டு வந்தார்கள் சிலர் தோழி கொண்டு ஓடி வந்தார்கள் எனக்கு ஒன்றும் தேவையில்லை ஒன்றும் சாப்பிட மாட்டேன் என்றேன் ஆனால் ருக்மணி சகோதரி என்னுடன் வர ஆரம்பித்தார்கள் நான் அவர்களிடம் அவர்கள் வருவதை நான் தடுத்துவிட்டேன் இது என்னுடைய விஷயம் என்னமாகுமோ நான் பார்த்துக்கொள்வேன் நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் நான் தனியே தான் செல்வேன் என்றேன் நான் வீடு வந்து சேர்ந்த பொழுது அனைவரும் அவரவர் கோபத்துடன் அமர்ந்திருந்தார்கள் எங்கு சென்றிருந்தாய் என கேட்டார்கள் சரி இன்றே உங்களை பற்றி முடிவெடுத்து விடுவோம் தினம் தினம் நடக்கும் சண்டைகளை எங்களால் பார்க்க முடிவதில்லை என்றார்கள் நல்லது முடிவாகிவிட்டால் மிக நல்லது என்றேன் கணவர் என்னை லௌகிக்க உண உறவினர்களிடம் அழைத்து சென்று இவர் பிரம்மகுமாரிகளின் பிடியில் வந்துவிட்டாள் அவர்களோ இவளை அலைக்கழிக்கின்றார்கள் கணவர் அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் நானோ அமைதியாகவே இருந்தேன் எதுவுமே பேசவில்லை கணவர் அடிக்கடி பிரம்மகுமாரிகள் இவளுடைய புத்தியினை கெடுத்து விட்டார்கள் என கொண்டிருந்தார் அதனால் அனைவரும் சேர்ந்து இவளுடைய மூளையை சோதிப்போம் என முடிவெடுத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் வருடம் என்னுடைய மூளையை ராமதீத் என்ற மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டது அந்த சமயத்தில் முதுகிலிருந்து ஒரு பாட்டில் நீர் வெளியெடுக்கப்பட்டது அதனால் நான் என்னுடைய முதுகு பலவீனமாகிவிட்டது இவருடைய புத்தி நன்றாக உள்ளது என அறிக்கை வந்துவிட்டது ஓய்வெடுத்த பிறகும் கூட என்னால் நிற்கவும் முடியவில்லை உட்காரவும் முடியவில்லை நாளுக்கு நாள் வலி அதிகமாகிக் கொண்டே போனது அப்பொழுதுதான் மம்மா அவ்யக்தமாகி இருந்தார் கடைசியில் என்னுடைய சித்தி என்னை மும்பைக்கு வந்துவிடுமாறு கூறினார் என்னுடைய சித்தியின் மகன் மிகவும் புத்திசாலியாக இருந்தார் அவர் இவரை வகுப்பிற்கு அனுப்புவதில்லை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனாலேயே இவருடைய மூளையின் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது என புரிந்து கொண்டார் ஆனால் அவர் தினமும் என்னையும் சித்தியையும் விடிகாலையில் டாக்ஸி பிடித்து கொண்டு சென்று விட்டுவிடுவார் நான் ஒரு ஆறு மாதம் மும்பையில் இருந்தேன் பிறகு அவர் ஒரு முறை மூளை சோதனை செய்து பார்க்கலாமே என்று கூறினார் அவர் ஒரு பாரசீக மருத்துவரிடம் என்னை அழைத்து சென்றார் அந்த மருத்துவர் என்னை பார்த்து பிரமித்து விட்டார் ஒரு பெண் இவ்வளவு சாதாரண உடையிலா என்று யோசிக்க ஆரம்பித்தார் எப்பொழுது பெண்கள் இவ்வளவு சாதாரண ஆடைகளை அணுகின்றார்களோ அப்பொழுது உலகம் மாறும் என எங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது என அவர் கூற ஆரம்பித்தார் இப்பொழுதோ உலகம் மாறத்தான் போகின்றது என்றேன் நான் அவர் நான் கூறுவதை மிகவும் ஆர்வமுடன் கேட்க ஆரம்பித்தார் ஆனால் அடுத்த மருத்துவர் அவரிடம் இந்த பிரம்மகுமாரிகள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக மாற்றுகின்றார்கள் வீடு வாசலை விட்டு வெளியேற்ற செய்வார்கள் என்றும் பல தவறான விஷயங்களை கூற ஆரம்பித்தார் ஆனால் அந்த பாரசீக மருத்துவரோ அவர் கூறுவதை கேட்கவே இல்லை மட்டுமல்லாது என்னிடம் எனக்கு தெரியும் உங்கள் மூளை நன்றாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர்களுக்கு சான்றிதழ் தர அதனால் சோதனை செய்வது அவசியமாகின்றது என்றார் என்னுடைய அனைத்து சோதனைகளும் முடிந்தது அந்த பாரசீக மருத்துவர் மலர் மாலையை கொண்டு வந்து என் கழுத்தில் போட்டு யூ ஆர் ஓகே பிரைன் இஸ் வெரி ஓகே நீங்கள் முற்றிலும் நன்றாக உள்ளீர்கள் உங்களுடைய மூளை மிகவும் நன்றாக உள்ளது என்றார் இவ்விதமாக நான் மும்பையில் ஒருவரிடம் இருந்தேன் இதற்கு பிறகு நான் மீண்டும் டெல்லிக்கு திரும்பி வந்துவிட்டேன் கடைசியில் என்னுடைய பந்தனம் முடிவடையும் நேரமும் வந்துவிட்டது நான் என் இரண்டு மகள்களுக்கும் டிக்கெட் எடுத்து ரயிலில் அமர வைத்துவிட்டு ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் ரிக்ஷா பிடித்து சந்திரமணி தாதியிடம் ஆசிரமத்திற்கு சென்று விட வேண்டும் என்று கூறினேன் சாப்பிடவும் எதுவும் கொடுக்கவில்லை குடிக்கவும் எதுவும் கொடுக்கவில்லை வெறும் ஒரு பையில் துணிகள் மட்டும் போட்டுக் கொடுத்தேன் தாதி சந்திரமணிக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது என்ன இவர்கள் டெல்லியிலிருந்து தானாகவே வந்துவிட்டார்களா இரண்டு மகன்களையும் என்னுடைய லௌகிக அம்மாவிடம் அமிர்தசரஸிற்கு அனுப்பிவிட்டேன் குழந்தைகளை அனுப்பிவிட்ட பிறகு நான் ஃப்ரீ ஆகிவிட்டேன் பிறகு இங்கிருந்து நான் விடுபட்டே ஆக வேண்டும் என எனக்கு தீவிரமான எண்ணம் வந்தது நான் பாட்னாவிற்கு சென்று விட வேண்டும் என யோசித்தேன் நான் ஜெகதீஷ் சகோதரரிடம் நான் பாட்னா செல்வதற்கு டிக்கெட் எடுத்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அதற்கு அவர் நீங்கள் ரயில் நிலையத்திற்கு வந்துவிடுங்கள் நான் டிக்கெட் எடுத்து வைத்துவிட்டு விட்டு காத்து கொண்டிருப்பேன் என்றார் என்னவோ தெரியவில்லை அன்று கணவர் வீட்டிலிருந்து வெளியே செல்லவே இல்லை அதனால் நான் வீட்டுக்கு வெளியே செல்ல முடியவில்லை பிறகு அடுத்த நாள் ஜெகதீஷ் சகோதரருக்கு போன் செய்தேன் நாளை கண்டிப்பாக டிக்கெட் செய்துவிட வேண்டும் நான் கண்டிப்பாக வந்து விடுவேன் என்றேன் அடுத்த நாள் நான் ஒரு சிறிய பையை எடுத்துக்கொண்டு பகல் பனிரெண்டு மணிக்கு வீட்டிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டேன் கணவருக்கு தெரிந்து விட்டதால் அவர் தேடியபடியே என் பின்னால் வர ஆரம்பித்து விட்டார் ஆனால் நான் தெருக்களில் இறங்கி வந்துவிட்டதால் மறைந்து மறைந்து கணவரிடமிருந்து தப்பித்து பேருந்து நிலையத்திற்கு வந்துவிட்டேன் பேருந்து பிடித்து கமலா நகருக்கு செல்லாமல் வேறு சென்டருக்கு சென்றேன் அன்று இரவே நான் பாட்னா மெயிலில் அமர்ந்து பாட்னாவிற்கு போய் சேர்ந்துவிட்டேன் அந்த நாளிலிருந்து கணவர் மற்றும் வீட்டில் உள்ளவர்களுடைய பந்தனங்களிலிருந்து விட்டேன் சில வருடங்களுக்குப் பிறகு குழந்தைகள் நான் திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்த ஆரம்பித்தார்கள் ஏனெனில் வீடு பணம் ஆபரணங்கள் பாதுகாப்பு பெட்டகம் ஆகியவைகள் என் பெயரில்தான் இருந்தன உறவினர்கள் நான் அவை அனைத்தையும் பிரம்ம குமாரிகளுக்கு கொடுத்து என நினைத்தார்கள் ஆனால் குழந்தைகள் அடிக்கடி என்னிடம் வந்து எனக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு பெரிய மகன் வந்தார் ஏனெனில் அவருக்கு திருமணம் திருமணத்திற்கு ஆபரணங்கள் தேவைப்பட்டன மகன் பெரிய தீதியிடம் சென்று கடிதம் வாங்கி கொண்டு வந்திருந்தார் அந்நேரத்தில் நான் நேபாளத்தில் விராட் நகரில் இருந்தேன் அவர் அங்கு வந்து தீதியின் கடிதத்தை காண்பித்து பெரிய தீதி அந்த கடிதத்தில் மகனின் திருமணத்திற்காக அவருக்கு கொஞ்சம் ஆபரணங்கள் கொடுத்து விடுங்கள் என்று எழுதியிருந்தார் நான் பாபாவின் அறைக்கு சென்று பாபா நான் போவதா வேண்டாமா என கேட்டேன் நான் போய் தான் ஆக வேண்டும் என்று டச்சிங் ஏற்பட்டது நான் மகனுடன் டில்லிக்கு வந்தேன் நான் சென்டரில் இருந்தேன் மகன் வீட்டிற்கு சென்றார் அடுத்த நாள் மகனுடன் நான் வங்கிக்கு சென்றேன் என் லாக்கரில் என்னவெல்லாம் இருந்ததோ அவை அனைத்தையும் அவருக்கு கொடுத்துவிட்டேன் விட்டேன் அதை பார்த்து அவர் அதிர்ந்து விட்டார் ஏனெனில் அதில் வைரங்கள் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் என அனைத்தும் இருந்தன என் மகன் அவை அனைத்தையும் நான் பிரம்மகுமாரிகளுக்கு கொடுத்து விட்டதாகவே மகன் கேள்விப்பட்டிருந்தார் அவரிடம் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள் என்றேன் அவர் எடுத்துக்கொள்ள தயங்கினார் சிறிது நேரம் வரை அவருக்கு புரியவே இல்லை என்ன செய்வது என்ன எடுத்துக்கொள்வது எது எடுத்துக்கொள்வது எவ்வளவு எடுத்துக்கொள்வது பின் அவர் பாதி எடுத்துக்கொண்டு இது எங்கள் இரண்டு சகோதரர்களுக்காக என்றார் நான் மிகவும் சரி என்றேன் பிறகு அவர் ஒரு கணம் யோசித்தார் பிறகு நீங்கள் மூவரல்லவா என்றார் பிறகு அவர் எடுத்துக்கொண்டதிலிருந்து சிறிது எடுத்து மீண்டும் என்னிடமே கொடுத்து விட்டார் அவருடையது மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் போய்விட்டார் வீட்டினையும் மகன்களின் பெயரில் எழுதிவிட்டேன் அனைத்து டாக்குமெண்ட்களையும் அவர்கள் பெயரிலேயே எழுதிவிட்டேன் அவர்கள் அனைவரும் மகிழ்ந்துவிட்டனர் எனக்கு என்ன பங்கோ அதை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு பெட்டகத்தை ஒப்படைத்துவிட்டு சதா காலத்திற்காக லௌக்கிக சம்பந்தங்கள் மற்றும் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டேன் கவலையற்று பாபாவுடன் சேவையில் பாபாவின் சேவையில் மும்முரமாக விட்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் வருடம் நான் பாபாவை சந்திக்க வந்தேன் அந்த நேரத்தில் பாபா எனக்கு தனியாக தெரிய வந்தார் பாபா மாறிவிட்டார் இவர் முன்னிருந்த பாபாவே இல்லை என எனக்கு தோன்றியது ஒரு நாள் நான் மற்றும் நியூயார்க்கின் மோகினி சகோதரி பாபாவின் அறைக்கு சென்றோம் பாபா ஒரேடியாக மூழ்கின நிலையில் இருந்தார் முதலில் நாங்கள் பாபாவின் அறைக்கு சென்றால் பாபாவோ வாருங்கள் குழந்தைகளே வாருங்கள் என்பார் ஆனால் அன்று நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தோம் ஆனால் பாபா ஒன்றும் கூறவில்லை பாபா சிவபாபாவுடன் மிக ஆழமான சம்பந்தத்தில் இருப்பதாக எங்களுக்கு தோன்றியது மிகவும் ஆழ்ந்த நிலையில் இருந்தார் அதனால் நாங்கள் பாபாவை டிஸ்டர்ப் செய்ய விரும்பவில்லை நாங்கள் திரும்பிச் செல்ல நினைக்கையில் பாபாவின் பார்வை எங்கள் மீது பட்டது குழந்தைகளே வந்துள்ளீர்களா என்றார் இவ்வளவே கூறிய பிறகு சிவ பாபாவின் நினைவில் சிவ பாபாவின் மூழ்கிவிட்டார் பாபா இங்கு இல்லை அவர் மேலேயே இருக்கின்றார் என புரிந்து கொண்டோ ஒரு நாள் பாபா வகுப்பு முடித்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தார் பாபாவுடன் லட்சு சகோதரியும் ஈஷ் சகோதரியும் இருந்தார்கள் அந்நேரத்தில் நான் ஒரு அதிசயமான காட்சியை கண்டேன் பாபாவின் கால்கள் பூமியிலிருந்து மேல் தென்பட்டன மற்றும் இந்த இரண்டு சகோதரிகளின் கால்கள் பூமியில்தான் இருந்தன நான் இந்த காட்சியை மிகவும் கவனத்துடன் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கோ பாபா சம்பூர்ண பரிசாவாகவே ஆகிவிட்டதாக தோன்றியது ஒரேடியாக இந்த உலகத்திலிருந்து மேலேந்து விட்டார் பிறகு நான் பல சகோதர சகோதரிகளுக்கு பாபாவின் நிலை மிகவும் உயர்ந்து விட்டது பாபா சம்பூர்ண பரிஸ்தாவாக தென்படுகின்றார் என கூறினேன் இவ்விதமாக பாபா